பாட்டி நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க அர்ஜுனுக்கும் ரோஜாவுக்கும் எந்த ஒரு நல்லதும் நடக்கக்கூடாது அதுக்கு நீங்கதான் பொறுப்பு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம வரக்கூடிய எபிசோட் நடந்தா ரொம்பவே சாசியமாக இருக்கும் அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ரோஜா எப்பசோட் நேர்களுக்கு நீங்க நம்ம சேனலுக்கு இதோ தான் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வரக்கூடிய எபிசோட் என்னன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அணு வந்து பயங்கர கோவமாகறாங்க அணு வந்து பாட்டிட்டு போய் ஏன் பாட்டி இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சோ இப்போ நம்ம பாட்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அசுன கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து அணுவை சமாதானப்படுத்துறாங்க பட் இருந்தாலும் நம்ம அணு மனசில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு நாளும் அது நடக்கூடாது அப்படின்றது ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ நம்ம அனுப்ப என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாட்டிகிட்ட வந்து பாட்டி இந்த மாதிரி உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ பாரு எதை எடுத்தாலும் உங்களுக்கு நெஞ்சு ஒலிக்குதுன்னு சொல்லுவீங்களா அதே மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அர்ஜுன் ரோஜா வந்து இந்த விஷயத்தை கொத்துக்க மாட்டாங்க ஸோ அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணும் அதை பண்ணணும் எது பண்ணணுன்னு பரபரப்பாக இருப்பாங்க ஸோ இப்போ நம்ம இந்த விஷயத்தை தடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணு வந்து நம்ம பாட்டிக்கு ஐடியா கொடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம பாட்டி வந்து ஒரு கட்டத்தில் நம்ம அணு வந்து பண்ணுறதெல்லாம் பிராடுத்தணும் அப்படின்றது புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது ஸோ இனிமேல் நம்ம அணு வந்து என்னென்ன பண்ண போகிறாலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து ஒன்று ஒன்றும் நம்ம அணு பண்ணுறத கண்காணிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அணு கூட நம்ம யசோதா பாலிசித்துப்பா உடந்தையாக இருக்க வந்து கண்டிக்க போகிறாங்க ஸோ இனிமேல் நீங்கள் இது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யசோதா பாலிசிப்புமாக்கு சொல்ல போகிறாங்க ஸோ எப்படியும் வரக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாமே சுவாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சஸ்க்ரைப் பண்ணுங்க